வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இப்படி ஒரு முன்முயற்சியை எடுத்து ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் 30 ஆண்டு கால உழைப்புக்கு தமிழ் சமூகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் 30 ஆண்டு கால உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கிற வகையிலே இந்த விழாவை சமூக நீதி உணர்வாளர்கள் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவனை எப்படியும் தனிமைப்படுத்திவிட வேண்டும், ஓரம் கட்டிவிட வேண்டும், ஒதுக்கிவிட வேண்டும் என்று சனாதன சக்திகள் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேளையில் திருமாவளவனை யாரும் தனிமைப்படுத்திவிட முடியாது, விடுதலை சிறுத்தைகளை ஓரம் கட்டிவிட முடியாது, இதோ நாங்கள் உற்ற துறையாக இருக்கிறோம் என்று உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் சனாதன சக்திகளுக்கு சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய வகையில் சமூக நீதி உணர்வாளர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அதற்காக நான் லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழர் தலைவர் அவர்களின் பெயரில் பன்னாட்டு பெரியார் அமைப்பு அண்மையில் டிசம்பர் திங்கள் 24ஆம் நாள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள் அன்று பெரியார் திடலில் சமூக நீதிக்கான கி வீரமணி விருது என்ற விருதினை வழங்கி என்னை சிறப்பித்தது என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகரித்தது, சிறப்பித்தது, பாராட்டியது. தமிழர் தலைவர் அவர்களும் அதிலே பங்கேற்று வாழ்த்தினார். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் வாழும் பெரியார் உணர்வாளர்கள், பன்னாட்டு பெரியார் அமைப்பின் பொறுப்பாளர்கள் இணையத்தின் ஊடாக வந்து பெரியார் அரங்கில் வாழ்த்தி பேசினார்கள். திரையிடப்பட்டது அந்த உரை. சனாதன சக்திகளுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் சாதியை இந்த மண்ணில் தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் என்று துடிக்கிற அந்த கும்பலுக்கு புத்தி புகட்டக்கூடிய வகையில் உரிய நேரத்தில் உரிய அங்கீகாரத்தை திராவிடர் கழகம் மற்றும் பன்னாட்டு பெரியார் அமைப்பு வழங்கியது. ஆகவே இந்த நிகழ்வின் ஊடாகவும் நான் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களுக்கும் பன்னாட்டு பெரியார் அமைப்புக்கும் அந்த அமைப்பின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது மறைந்த சமூக நீதி காவலர், மேனாள் இந்திய பிரதமர் வி.பி. சிங் அவர்களுக்கு முதன்முதலாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சீதாராம் கேசரி அவர்களுக்கும் சந்திரஜித் யாதவ் அவர்களுக்கும் மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மேனாள் உ.பி. பிரதமர் முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய மாயாவதி அம்மையார் அவர்களுக்கும் இப்படி அகில இந்திய அளவில் உலக அளவில் மக்களின் செல்வாக்கை பெற்ற அரசியல் களத்தில் சாதனைகள் படைத்த தலைவர் பெருமக்களுக்கு வழங்கப்பட்ட விருதினை இந்த எளியவன் திருமாவளவருக்கும் வழங்கி பன்னாட்டு பெரியார் அமைப்பு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்திருக்கிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முடியும், அதற்கு திருமாவளவனை குறிவைத்தால்
திருமாவளவன் இந்து சமூகத்திற்கு எதிரி என்று சொல்லி அதன் மூலம் திருமாவளவன் இடம்பெற்றிருக்கிற ஒட்டுமொத்த அந்த அணியே இந்து மக்களுக்கு எதிரானது என்று காட்டி அந்த அணிக்கு எதிரான ஒரு அரசியலை இங்கே செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் அப்பட்டமான அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். அநாகரிகமான அர்ச்சனைகளை செய்தார்கள். அருவருப்பான வசைமொழியை தூவினார்கள். இத்தகைய ஒரு சூழலில்தான் சமூக நீதி உணர்வாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், மார்க்சிய லெனினிய சிந்தனையாளர்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் என்று அனைத்து தரப்பினரும் ஒரே நேரத்தில் களத்தில் இறங்கி சனாதன சக்திகளுக்கு பதிலளித்தார்கள், விடையிறுத்தார்கள், கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசினார்கள் என்பதை விட சனாதன சக்திகளின் முகத்திரையை கிழித்தார்கள், மனு நீதியை கடுமையான விமர்சனத்திற்கு உட்படுத்தினார்கள். அந்த மனு நூலை கடுமையான விமர்சனத்திற்கு உட்படுத்தினார்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு உலகளாவிய அளவில் மனு நூலை பற்றிய ஒரு விமர்சனம், விவாதம், பெரும் உரையாடல் நிகழ்வதற்கு அது வாய்ப்பாக அமைந்தது. பெண்களுக்கு எதிரி என்று காட்ட முயற்சித்தார்கள். ஆனால் பெண்கள் வெகுவாக வீதிக்கு வந்து திருமாவளவன் பேசியது சரிதான், மனு நூலில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறது என்று அவர்களே வெளிச்சத்திற்கு வந்து வாதாடக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்தியது. நான் எண்ணி பார்க்கிறேன், தந்தை பெரியார் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார், எப்படியெல்லாம் இந்த இளம் தலைமுறையை அவர் உச்சி மோந்து பாராட்டியிருப்பார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் சமூக நீதிக்கான விருதினை திருமாவளவனுக்கு வழங்கி லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் உழைப்பை அங்கீகரித்திருக்கிறார். அதை வழிமொழிந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு முதன் முதலாக தமிழக அரசியலில் தலித் அல்லாத அமைப்புகள், 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று கூடி சமூக நீதி உணர்வாளர்கள் என்கிற பெயரில் இந்த மகத்தான நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பன்னாட்டு பெரியார் அமைப்பு முன்மொழிந்த அந்த அங்கீகாரத்தை வழிமொழியக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழர் ரவிக்குமார் அவர்கள் கேட்டபோது நான் நமது கட்சி சார்பில் தான் கேட்கிறார்கள் என்று எண்ணி முதலில் தயங்கினேன், வேண்டாம் என்று தவிர்க்க முனைந்தேன். அப்போது சொன்னார், இது கட்சி சார்பில் இல்லை, முழுக்க முழுக்க சமூக நீதி உணர்வாளர்கள் முன்முயற்சி எடுக்கிறார்கள், எனவே இந்த நிகழ்வுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். சமூக நீதி உணர்வாளர்கள் பேசியதை இன்றைக்கு அரங்கில் இருக்கிற நீங்கள் மட்டுமல்ல தோழர்களே, வெளிச்சம் தொலைக்காட்சி நேரலையில் இது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பெரியாரிய உணர்வாளர்களும் சமூக நீதி உணர்வாளர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் இது நேரலையில் போய்க் கொண்டிருந்தது. அனைவரும் இதை இன்றைக்கு கேட்டிருப்பார்கள். விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து காய் நகர்த்தக்கூடியவர்களுக்கு வயிற்றெரிச்சலை இது தந்திருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆண்ட கட்சி அல்ல, அல்லது ஆளும் கட்சி அல்ல. அடுத்த முதல்வர் நான் தான் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறவர்களைப் போல தம்பட்டம் அடிக்கிற கட்சியும் அல்ல. ஆனாலும் கூட இந்த கட்சியை இன்றைக்கு குறிவைத்து சனாதன சக்திகள் கடுமையான விமர்சனத்தை சமூக ஊடகங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில்தான் இந்த நிகழ்வை ஒரு மாமருந்தாக, அருமருந்தாக, காயம் ஆற்றும் ஒரு காயக்கல்பமாக நான் பார்க்கிறேன் தோழர்களே.
அதற்காக நான் மீண்டும் ஒருமுறை சமூக நீதி உணர்வாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கும் எதிரான கட்சி அல்ல, எந்த ஒரு மதம் சார்ந்த சமூகத்திற்கும் எதிரான கட்சி அல்ல. சமூக நீதியையும் சமத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டு மக்களை அமைப்பாக்கி வருகிற ஒரு வெகுமக்கள் இயக்கம் இது. ஆகவேதான் சமூக நீதி உணர்வாளர்கள் இதை அங்கீகரித்திருக்கிறார்கள். சாதியவாத சக்திகளாக விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்களே, ஆனால் சமூக நீதி உணர்வாளர்கள் நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை தருவதற்கு வாய்ப்பில்லை. பேராசிரியர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள், தமிழ் உணர்வாளர்கள், பல்வேறு தலங்களில் பணியாற்றக்கூடிய கலைஞர்கள் என்று அனைத்து தரப்பாரும் இந்த மேடைக்கு வந்து வாழ்த்தியிருக்கிறார்கள். இது 30 ஆண்டுகால உழைப்புக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்றே நான் பெரிதும் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஊக்கம் தரும் ஒரு உன்னத மருந்தாக இதை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, சமூக நீதி என்பது ஒரு ஆபத்திலே சிக்கியிருக்கிறது, பேராபத்திலே சிக்கியிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் மையத்திலே அமர்ந்திருக்கிற சனாதன சக்திகளுக்கு பெரிய உறுத்தலாகவும் நெருடலாகவும் இருப்பது சமூக நீதிதான். இந்த சமூக நீதி என்கிற கோட்பாடு இந்த மண்ணில் எழுச்சி பெற்ற பிறகு, நிலைநிறுத்தப்பட்ட பிறகுதான் 1000 ஆண்டுகளாக அவர்கள் கட்டி காப்பாற்றி வந்த சமூக ஒழுங்கு, சோசியல் ஆர்டர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமூக ஒழுங்கில் இன்றைக்கு சீர்குலைவு ஏற்பட்டு வருகிறது. அதுதான் அவர்களுக்குள்ள கவலையே. மனுநூல் எத்தகைய சமூக ஒழுங்கை இங்கே கட்டமைத்திருக்கிறதோ அந்த கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அதை சீர்குலைக்கக்கூடிய ஒரு பெரிய கருவியாக, ஆயுதமாக இருப்பது சமூக நீதிதான். சமூக நீதியை நாம் சாதாரணமாக பார்க்கிறோம், அதன் நுட்பத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், அதன் வலிமையை உணராமல் இருக்கிறோம், அதற்கு இருக்கிற ஆபத்தை கூட இன்னும் உணராமல் இருக்கிறோம். ஆனால் இந்த சமூக நீதியை தமது முதன்மையான பகையாக சனாதன கும்பல் கருதுகிறது. இதை அழித்தொழிக்க வேண்டும். அப்போதுதான் காலம் காலமாக காப்பாற்றப்பட்டு வந்த சமூக ஒழுங்கை, வர்ணாசிரம சமூக கட்டமைப்பை, சாதி அடிப்படையிலான சமூக கட்டமைப்பை தக்க வைக்க முடியும், மீண்டும் அதை நிலைநிறுத்த முடியும். நேரடியாக சமூக நீதியை அழிக்க முடியாது, எதிர்க்க முடியாது, பகைக்க முடியாது. ஆகவே மறைமுகமாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சிதான் மோடியின் தலைமையிலான சனாதன அரசு. ஒருபுறம் அது கார்ப்பரேட் அரசாகவும், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு விசுவாசமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் இந்த சமூக கட்டமைப்பை, சனாதன சமூக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதில் குறியாக காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிற சனாதன அரசாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மோடி அரசு ஒரே நேரத்தில் 2 சக்திகளுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கு செஞ்சோத்து கடனை தீர்க்கும் வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே அது ஒரு கார்ப்பரேட் அரசாக இயங்குகிறது. இன்னொரு புறம் RSS உள்ளிட்ட சங்கரிவார் அமைப்புகளின் நீண்டகால கனவு திட்டம், சமூக நீதியை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கனவு திட்டம், அந்த சமூக நீதியை அழித்தொழிப்பதற்கு சனாதன கும்பலின் விருப்பம் போல் இயங்குகிற அரசுதான் மோடியின் தலைமையிலான சனாதன அரசு. எனவே சமூக நீதிக்கு ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது தோழர்களே.
அந்த சமூக நீதியை அழித்தொழிப்பதற்காக அவர்கள் இன்றைக்கு பெரியாரை குறிவைத்திருக்கிறார்கள். பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். பெரியார் என்கிற அந்த பேர் ஆயுதத்தை இங்கே செயலிழக்க வைக்க வேண்டும், வலுகுன்றச் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். இந்த நேரத்தில்தான் தோழர்களே, நாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் பொறுப்புணர்வோடும் சிந்திக்கவும் செயல்படவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியாரை அவர்கள் குறிவைப்பதற்கு காரணம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதோ அல்லது திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்பதோ என்கிற அளவில் வெறும் அரசியலாக மட்டுமே, தேர்தல் அரசியலாக மட்டுமே நீங்கள் பார்த்துவிடக்கூடாது. திமுகவை அதிமுகவும் தான் எதிராக பார்க்கிறது, அதிமுகவை திமுகவும் எதிராக பார்க்கிறது. அது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். பாரதிய ஜனதா அப்படித்தான் இதை பார்க்கிறது என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. காங்கிரஸை பாரதிய ஜனதா பார்ப்பதை போலத்தான் பாரதிய ஜனதா திமுகவையும் அல்லது அதிமுகவையும் பார்க்கிறது, பெரியாரையும் பார்க்கிறது என்று கருதிவிடக்கூடாது. அவர்கள் திமுகவை அழிக்க வேண்டும் என்பதை விட அல்லது திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்பதை விட பெரியார் என்கிற அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். பெரியார் சமூக நீதியின் அடையாளமாக இந்த மண்ணில் நிலை பெற்றிருக்கிறார். ஆகவே சமூக நீதியை அழிக்க வேண்டுமானால் பெரியார் என்கிற அடையாளத்தை அழிக்க வேண்டும். சமூக நீதியை அழிக்க வேண்டுமானால் பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய இயக்கங்களை சிதறடிக்க வேண்டும். இதுதான் அவர்களின் செயல் திட்டம், இதுதான் அவர்களின் கனவு திட்டம். சமூக நீதி என்பது ஒரு கோட்பாடு, அது வெறும் இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையிலான அதிகார பகிர்வோடு அதை சுருக்கி பார்த்துவிட முடியாது தோழர்களே. அது ஒரு அரசியல் என்கிற அளவில் மட்டுமே சுருக்கி பார்த்துவிடக்கூடாது. சமூக நீதி, சமூகம், அரசியல், பண்பாடு உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, பழமைவாத அரசியலை தூக்கி எறியக்கூடிய, சனாதன சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய, ஒரு புதிய ஜனநாயக சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பேராயுதம் தான் சமூக நீதி. சமூக நீதி என்கிற கோட்பாட்டுக்குள் இவ்வளவு விவரங்கள் உள்ளன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் எனக்கும் ஏதோ வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு தரக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயமாக மட்டுமே, விவரமாக மட்டுமே நீங்கள் பார்த்துவிடக்கூடாது. இது பழைய சமூக ஒழுங்கை சீர்குலைக்கிறது. பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த கட்டமைப்பை இது தகர்க்கிறது. குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள்தான் அதிகாரத்தில் இருக்க முடியும் என்கிற நீண்டகால செயல் திட்டத்தை இது அடியோடு புரட்டி போடுகிறது. கருவறைக்குள்ளே ஒருவன் மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு சமூகத்தை சார்ந்தவர் மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு சாதியை சார்ந்தவர் மட்டும்தான் ஆதிக்கம் செய்ய முடியும் என்கிற நிலையை அடியோடு புரட்டி போட்டு இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற நிலையை இது ஏற்படுத்துகிறது. கேரளாவிலே இப்படி பல பேர் இன்றைக்கு அர்ச்சகர்களாக மாறக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. சமூக நீதி கோட்பாடு ஏற்படுத்திய தாக்கம் அது. 1000 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த, பாதுகாக்கப்பட்டு வந்த, சிறு சிராய்ப்பு கூட ஏற்படாத வகையிலே பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த சமூக ஒழுங்கை இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கேள்விக்குள்ளாக்கி இருப்பதும், அதன் ஆணி வேறையே பிடித்து அசைக்கக்கூடிய அளவுக்கான வலிமையை பெற்றிருப்பதும் எது என்றால் சமூக நீதி என்கிற கோட்பாடுதான். இந்த சமூக நீதி என்கிற இந்த கோட்பாட்டின் மூலம்தான் தோழர்களே இன்றைக்கு நாம் எல்லாம் வெள்ளை சட்டை போடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம், வெளி உலகத்தை தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம், வெளிச்சத்தை பார்க்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம், அவர்களோடு சமமாக அமர்ந்து வாதிடக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறோம். சற்று எண்ணி பாருங்கள், சமூக நீதி என்கிற இந்த கோட்பாடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் திருமாவளவன் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவனுக்கு ஆடு மேய்ப்பிக்கக்கூடியவனாகவோ, மாடு மேய்க்கக்கூடியவனாகவோ, சாணம் அள்ளக்கூடியவனாகவோ தான்
கோவணம் கட்டிக்கொண்டு வாழ்க்கையை கடத்தியிருப்பான். ஆனால் இன்றைக்கு அவர்களின் நெஞ்சாங்குலையில் ஏறி மிதிக்கிற துணிவை பெற்றிருக்கிறான் திருமாவளவன் என்று சொன்னால், அவர்களின் மென்னியை பிடித்து ஒழுங்குகிற துணிச்சலை பெற்றிருக்கிறான் திருமாவளவன் என்றால், அவர்களின் குரல் விலையை நெரிக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு பேரியக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை திருமாவளவன் பெற்றிருக்கிறான் என்றால், அதற்கு இந்த சமூக நீதி என்பதுதான் தோழர்களே அடிப்படை என்பதை மறந்துவிடக்கூடாது, மறுத்துவிட முடியாது. அதுதான் நமக்கு இந்த ஆற்றலை தந்திருக்கிறது, அது கல்வியை தந்திருக்கிறது, அது தொலைதூரம் பார்க்கிற பார்வையை தந்திருக்கிறது, கடந்த காலத்தை உற்று நோக்குகிற வல்லமையை தந்திருக்கிறது, எதிர்காலத்தை தீர்மானிக்கிற எடை போடுகிற அதை வடிவமைக்கிற வல்லமையை நமக்கு தந்திருக்கிறது. எனவே சமூக நீதி என்பது வெறும் கல்வி வேலை வாய்ப்பில் இடத்தை ஒதுக்குகிற ஒன்று என்று மட்டும் நாம் அதை அரசியலாக மட்டுமே சுருக்கி பார்த்துவிடக்கூடாது. இது எல்லா தளங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல், இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எனவே சனாதன சக்திகள் இந்த சமூக நீதியை எப்படி சிதைப்பது அழிப்பது என்று திட்டம் போட்டு மிக கவனமாக காய் நகர்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நிலையில் பொருளாதார அடிப்படையில் நலிந்த பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு என்ற ஒன்றை இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். இது ஏதோ நலிந்த பிரிவினருக்கு, பொருளாதாரத்தால் பின்தங்கிய பிரிவினருக்கு, முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கூட வழங்குவதற்காக மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்று நீங்கள் கருதக்கூடாது தோழர்களே. சமூக நீதிக்கான அடிப்படை தத்துவத்தை சிதைக்கிற முயற்சி, சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி என்று ஒவ்வொரு தளத்திலும் நீதிக்கான வரையறைகள் உண்டு, நாம் மறுக்கவில்லை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலேயே இது விரிவாக விவாதிக்கப்பட்டது. நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பேரறிவாளர் என்பதனால் அன்றைக்கு இருந்த பிற்போக்கு சக்திகளை தனது அறிவு வல்லமையாலேயே, வாத திறமையாலேயே அவர்களை வீழ்த்தி சமூக நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. ஆகவேதான் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது, சமூக நீதி என்கிற அடிப்படையில் தான் இடஒதுக்கீடை ஏற்க முடியும், அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற முடிவுக்கு அன்றைக்கு வந்தார்கள். மிக மோசமான, தீவிரமான, அதிதீவிரமான சனாதன சக்திகளெல்லாம் அன்றைக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த வரலாறு உண்டு. சமூக ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான், ஆடு மேய்க்கிறவன் பிள்ளை ஆடு மேய்க்க வேண்டும், மாடு மேய்க்கிறவன் பிள்ளை மாடு மேய்க்க வேண்டும். அடிநிலையிலே கிடந்து உழலக்கூடியவர்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டெழுந்து விடக்கூடாது.